கைலாசா போலவே ஒரு தனி தீவிற்கு. இங்கே வரக்கூடிய மக்களுக்கு பணமே தேவைப்படாது, ஏன்னா உணவு இருப்பிடம் இது ரெண்டுமே இந்த இடத்துல இலவசமாக கிடைக்குது. இந்த சூழலில் தான் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வரான். ஆனால் எல்லாரையும் போல இங்கே தங்கறதுக்காக கிடையாது, தன்னுடைய தங்கச்சி இந்த இடத்துல காணாமல் போயிருக்கான்னு அவளை தேடி வந்திருக்கான். அப்போது இவனும் தன்னுடைய தங்கச்சியை தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதன் பிறகு இந்த ஊர் மக்கள் இவனை கொல்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. இறுதியாக தன்னுடைய தங்கச்சியை காப்பாத்தினானா, அதே நேரம் இவனுக்கு என்னாச்சு இதை தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற படத்துடைய பேர் அப்பாசல். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்கில் ஹீரோ ஒரு ரயிலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது இவனுடைய தங்கச்சி தன்னுடைய அப்பாவுக்கு எழுதின கடிதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கணும், இவங்க எல்லாரும் என்னை கூட்டிக்கிட்டு வந்து அடைச்சி வச்சிருக்காங்க, ஒருவேளை அவங்க கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னை விட்டுருவாங்க, தயவு செஞ்சு எனக்காக அந்த பணத்தை கொடுத்து என்னை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிக்கிட்டு போங்க, எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாளும் நரகமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கடிதத்தை ஹீரோக்கு படித்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவன், அப்பா எனக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்னு தன்னுடைய அப்பாவுக்கு பதிலாக அந்த ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கான். அதே நேரம் அவங்க அப்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, நீ உன்னுடைய தங்கையை கண்ணில் பார்க்குற வரைக்கும் இந்த பணத்தை யார்கிட்டையும் கொடுக்காத. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அங்கே ஏதோ ஒரு வகையான நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கிருந்து இவங்க அடுத்து ஒரு படகுல சவாரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதை கூடுன்னு சொல்லி கடலை தூக்கி ஏறிடுறான். அவன் அவனுக்கு உட்காரவே இடம் இல்லை. இதில் ஆட்டுக்குட்டி வரவா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ, மகனை இறா கரெக்டான ஆள் கிட்ட தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறான். அடுத்த நாள் இவங்க போக வேண்டிய இடத்துக்கு வராங்க. அப்போது அந்தாலும் மட்டும் எங்கே போகிறீங்க, இங்கே இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் மக்களுடைய மக்களாக அந்த இடத்துக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இறுதியாக இவங்க வர வேண்டிய கிராமத்துக்கு வராங்க. அங்கே ஹீரோ கூட ஒரு பையன் வந்துக்கிட்டு இருக்கான். அதே போல் அவனை ஒரு பொண்ணு நின்று பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த பொண்ணுடைய அப்பா வந்து, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ளவான்னு சொல்லி கூப்பிட. இவங்க எல்லாரும் இந்த ஊருக்கு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவங்களை உடல் ரீதியாக பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ தங்குறதுக்காக ஒரு விடுதியை தராங்க. அதன் பிறகு அந்த வீட்டை ஹீரோ வெளியே வரும்போது ஒரு பொண்ணை பார்க்குறான். ஏமா இங்கே வாமா, என்னது இது, என்னமோ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, இவன் யாருனா இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அங்கிருந்து இவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு போகிறான். அங்கே ஒரு ஆள், இங்கே பாருங்க மக்களே, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஏன்னா நாங்கள் எல்லாரும் எங்களுடைய அரசராலே துரத்தப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் துரோகிகள், ரொம்பவே கெட்டவங்கன்னு சொல்லி எங்களுக்கு சில பெயர்களை வச்சாங்க. அங்கிருந்து நாங்கள் மூணு பேரும் வாழ வழி இல்லாமல் இந்த இடத்துக்கு ஓடி வந்தோம். ஆனால் இப்போது இந்த இடத்துடைய கடவுளால் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் உங்கள் எல்லாரையும் இங்கே வர வச்சு எல்லாத்தையும் இலவசமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு லேடி நடந்து போய்கிட்டு இருக்கா. இவனும் வெளியே வந்து அவள் யாரும் இருப்பான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த இடத்துல என்னமோ வினோதமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோவால் மாட்டிவிடப்பட்ட அதனால் கூட்டிக்கிட்டு வந்து, கண்ணு நாங்கள் உதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணம் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிவிடு, ஏன்னா எங்களுக்கு அந்த பணம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சீனை கட் பண்ணி அந்த பையனையும் அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. இதுங்க ரெண்டும் ஊருக்கு தெரியாமல் ஒதுக்கப்புறமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக காதல் ஆரம்பித்த ரெண்டும் காமத்தில் வந்து முடிய இந்த பக்கம் ஹீரோவும் அந்த ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த ஊருடைய தலைவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கையை அறுத்து அது மூலயமா ரத்தத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் இந்தாளுடைய பொண்ணு தான். இதை பார்த்தா ஹீரோ, இவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கே என்னமோ மர்மமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அப்போது போகிற வழியில் அந்த பொண்ணை பார்த்தவன், நாமா நைடு ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க போலதே, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறைக்கு மீண்டு வந்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இவன் பின்னாடி யாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவனும் இதை கவனிக்காமல் இருக்க, என்னடா இது, நம்மளுடைய அறைக்கு முன்னாடி மட்டும் ரத்தம் இல்லை, எதுக்கு வம்பு முன்னாடி இருக்கே அப்படின்னு நினச்சி அதை எடுத்து இவன் முன்னாடி ஊற்றிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் தன்னுடைய அறையை துறக்கும் போது அதனால் இவனுடைய கையில் அடிபட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இதனால் இவனும் அடைச்ச அப்படின்னு நினச்சி மறுபடியும் அறைக்குள்ளே போகிறான். அப்போது அந்த ரத்தத்தை காட்டும்போது யாரோ வந்து அதை உறிஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் தன்னுடைய அறைக்குள்ளே வந்து இந்த ஊருடைய மேப்பை வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த ஊருடைய தலைவர் தன்னுடைய பேஸ்மெண்ட்டுக்குள்ளே என்னமோ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், நான் இப்போது அங்கே போனால் என்னுடைய தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறான். அதே போல் அந்த பேஸ்மெண்ட் அங்கிருந்து காட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஹீரோ காட்டுறாங்க. ஐயா இது வேலை செய்ய வேண்டிய நேரம், கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லி கூப்பிட்றான். இதை ஹீரோ கேட்டுட்டு, சரிப்பா வா போகலான்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவனை பார்த்த பையன், நீங்கள் நேற்று நைட் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோ, நான் என்ன பண்ணுறது இருக்கட்டும், நீ நைட் என்ன பண்ணிட்டு இருந்த, இன்னொரு வாட்டி இதே போல் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணுடைய அப்பா கிட்டே போய் மொத்தத்தையும் போட்டு கொடுத்துடுவேன், சரி அதை விடு இந்த பொண்ணை பார்த்துருக்கேன்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்ட பையன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்க, அடையே மைதாமாவு என்னை பார்த்தா கேன மாதிரி இருக்கா,
ஒழுங்கா சொல்லு, அவ எங்க இருக்கா, இல்லனா உன எங்கேயே கொண்டுடுவேனா சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட பையன், ஒரு நாள் நான் பெட்டகத்தை அடிக்க வைக்கக்கூடிய அறைக்கு போயிருந்தேன். அங்க அறைக்குள்ள என்னமோ சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்டியில இந்த பொண்ணை அடிச்சு வச்சிருந்தாங்க. அப்போ என்னுடைய அப்பா வந்து, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க போறான்னு சொன்ன பிறகு நான் பயந்து போய் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். மற்றபடி வேற எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ, உன்னை நான் நம்புறேன், ஆனா நீ தான் எனக்கு உதவி பண்ணான்னு சொல்றான். இன்னொரு பக்கம் இந்த ஊருடைய தலைவர் தன்னுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆடுக்கு பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா கன்றாவி இது, இந்த ஊருக்குள்ள என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துடைய தாய்க்கு கோவம் வந்துடுச்சு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சீனை கட் பண்ணி ஹீரோனை கட்டுறாங்க. அந்த நேரம் அந்த பொண்ணு ஓடி வந்து, அக்கா அக்கா நான் குழந்தை பெற்றுக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோயின், அதுக்கு முன்னாடி பலன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பொண்ணு, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு ஹீரோயின், நீ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணா, எல்லாம் தானாக நடக்கும், சரிவா போகலான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் புதுசாக வந்த எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து, இங்கே இருக்கக்கூடிய யார் ஒருத்தன் நேற்று நைட் தனியாக வெளியே போயிருக்கான், அதனால் இங்கே பல விளைவுகள் நடந்துகிட்டு இருக்கு, அது யாருன்னு ஒழுங்காக சொல்லிட்டா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயம் ஒரு ஆள் ஓடி வந்து இந்த ஊர் தலைவரை தாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை ஹீரோ பார்த்துட்டு உடனே தடுக்க போகிறான். அப்போது அந்த ஆள் இவனையும் தாக்க அந்த கேப்பில் எல்லாரும் ஓடி வந்து அந்த ஆளை கொள்கிறாங்க. நீ ஒரு துரோகி, நீ நம்ம அரசருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஊர் தலைவர் இதையும் காதில் வாங்காமல் நேராக ஹீரோ கிட்ட வந்து, நீ ஒன்றும் பயப்படாத தம்பி, உன்னை நான் காப்பாற்றுறேன், ஏன்னா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவனுக்கு இந்த ஊருடைய மருத்துவரான ஹீரோயின் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது இந்த ஊர் தலைவர்கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டு வந்து, நமக்கு பணம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், சரி சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறான். இதனால் இவங்க ஹீரோ மாடி வீட்டு அந்த ஆளை அங்கே இழுத்துக்கிட்டு வராங்க. அதன் பிறகு இந்த பொண்ணு கூட்டிக்கிட்டு வந்து, ஓய் ஒழுங்காக சொல்லுங்க, இந்த பொண்ணு தேடி யார் வந்திருக்கா, நீங்கள் மட்டும் அமைதியாக இருந்தால் இந்த பொண்ணை நாங்கள் துடிக்க துடிக்க கொண்டுடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோ, நாம இப்போ வாயை திறந்தா கட்டாயம் அந்த பொண்ணை கொண்டுடுவாங்க, கூடவே நம்மளையும் கொண்டுடுவாங்க தெரிஞ்சு அமைதியாக இருக்கான். அடுத்த நாள் காலையில் விடியும் போது அந்த பொண்ணு தான் கர்ப்பமாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை இந்த பொண்ணுடைய அப்பாவும், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவளுக்கே தெரியாமல் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோடைய தங்கச்சி காட்டும் போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஓடி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் வந்து, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் இறக்கமே இல்லையா, இந்தாமா இதை சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கட்டும்போது அந்த பையன்கிட்ட வந்தவன், டேய் இன்னைக்கு நைட்டு நான் என் தங்கச்சி கண்டுபிடிச்சிடுவேன், எனக்கு நீ கொஞ்சோண்டு உதவி மட்டும் பண்ணு, வேற எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே போல் இந்த ஊருடைய தலைவர், இன்னைக்கு நைட் நம்ம ஊருக்குள்ள பெரிய திருவிழா இருக்கு, எல்லாரும் அங்கே போன பிறகு இந்த ஊருக்கு யாரெல்லாம் புதுசாக வந்தாங்களோ அவனுடைய அறைக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம், அப்போ கண்டுபிடிச்சிடலாம் பாரு இந்த பொண்ணை தேடி யார் வந்திருக்கான்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இங்கே ஹீரோவும் அந்த பையனை கூட்டிக்கிட்டு ஊர் தலைவருடைய வீட்டுக்கு கீழே போய்கிட்டு இருக்கான். இங்கே பாருக்கண்ணா, நான் உள்ளே போன பிறகு எப்படி இருந்துச்சோ அதே போல் இதை அடிக்கிடு, அதுக்கப்புறம் நீ இங்கேருந்து போயிட்டு மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களும் இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோடைய அறைக்குள்ளே வந்தவங்க, என்னது இது, என்னமோ பெட்டி பெட்டியாக போட்டிருக்கான், அடே இது என்னுடைய வீடுடா, அவன் என்னுடைய வீட்டுக்கு தானே போயிருக்கான், சீக்கிரம் ஓடி போய் அவனை பிடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஓடி வந்து, எவனாது அப்படின்னு பிடிச்சி அந்த குட்டி பையனை இழுக்கும்போது, அடா பாவி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, வீட்டுக்கு போடா முதல்ல எவனாச்சும் பார்த்தா பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பங்காளி வா பங்காளி, அவன் இதுக்கு கீழே தான் இருக்கான், நாம அவன் பின்னாடியே போனால் அவனை பிடிச்சதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஊர் தலைவர், நீங்கள் இந்த பக்கமாக போங்க, நான் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்டு இவங்களும் கீழே இறங்கி போய்கிட்டு இருக்க, அதே போல் இருந்தாலும் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு வந்துட்டான். உள்ள ஹீரோ காட்டும்போது, என்னது இது, இவ்வளோ இருட்டாக இருக்குது, மேலே என்னமோ சத்தம் கேட்குதே, ஐயோ குதிரையா, அப்போ நம்மளை கண்டுபிடிச்சிட்டானுங்க, இதுக்கப்புறம் மேலே போக முடியாது, சரி கீழே ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு கால்வா இருக்குது, இதனால் இவனும் அதுக்குள்ளே இறங்கி போய்கிட்டு இருக்கான். என்ன கன்றா விடாது, ஒரே எலும்புகளாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு ஒரு கோழி அங்கே படப்படன்னு அடிச்சுக்குது, அது மட்டும் இல்லாமல் இனமும் வந்து அதை உள்ளே எடுத்துக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான லேடி இவனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கா. இதால் இவனும், ஏய் யார் மாணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை விட்டுறன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறான். ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய சின்ன தொலை வழியாக வெளியே வந்தவன், என்னடா இது, இந்த ஊருக்குள்ளே மட்டும் புதுசு புதுசாக என்னமோ நடக்குதுன்னு பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சில ஓவியங்களை பார்க்குறான். இது எல்லாமே அவனுக்கு வினோதமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஊர் தலைவரை காட்டும்போது, மேலே வந்துட்டியா, இருடா உன்னை சுடுறேன்னு சொல்லி சுட, யோ பங்காளி நான்தாயா அவசரப்பட்டு சுற்றாதையா, அவன் எங்கே தெரியும் இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது இதே லேடி அங்கே படுத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தவன் தன்னுடைய கையை அறுத்துக்கிட்டு நேராக அவகிட்ட போய், நான் உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை தரேன், இந்த ஊரை மட்டும் செழிப்பாக வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது இவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஆளை காட்டுறாங்க. அவனும் அங்கே சில பேரை கோணியில் கட்டி வச்சிருக்கான், அதில் ஹீரோடைய தங்கச்சி ஒன்று. அப்போது அடுத்து ஹீரோவை காட்டும்போது இவன் அதே இடத்துல தூங்கிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோயின் வந்து, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய உடம்புக்குள்ளே இந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ, எனக்கு கடவுளுடைய நம்பிக்கை ரொம்பவே அதிகம், ஒரு நாள் இறக்கமே இல்லாத ஒரு கூட்டத்தால் நாங்கள் வேட்டையாடப்பட்டோம், அந்த நேரம் கடவுள் வந்து எங்களை காப்பாற்றுவாருன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு கிடைச்சது இது மட்டும்தான், கடவுள் கடைசியில் வரவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட என்னுடைய தங்கச்சியை தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன், ஏன்னா என்னுடைய அப்பா பணக்காரர்னு எல்லாருக்கும் தெரியும், அதனால் என்னுடைய தங்கச்சியை கடத்திட்டு வந்து எங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நான் என் தங்கச்சிக்காக எதுவும் பண்ணது கிடையாது, ஆனால் இப்போ என்னுடைய உயிரை கொடுத்தாச்சும் அவளை காப்பாற்றணும்னு நான் இங்கே வந்திருக்கேன், உன்னால் முடிஞ்சா எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோயின், எங்கே பார்த்தியா
இங்க இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையான வைரஸால தாக்கப்பட்டிருக்கு. எனக்கு கூட இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னமோ வினோதமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. இவங்களும் புதுசா குழந்தை வரப்போகுதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது இவளை பார்த்தவன் இரு நான் உனக்காக ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இதை இந்த பொண்ணுடைய அப்பாவும் பார்த்துட்டு ஏண்டி உனக்கு பாலம் தேனும் கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்த்தா நீங்க ஊர் மெஞ்சிக்கிட்டு இருக்கியா? நாங்கள் மூணு பேரும் ஒரே நாட்டை விட்டு தான் ஓடி வந்தோம். இருந்தாலும் அவன் வேற ஏனும் நான் வேற ஏனும், என்னைக்குமே அவனுடைய வாரிசு உன்னுடைய வயிற்றுக்குள்ள வளர்றதை நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஊர் தலைவரை காட்டும் போது டே பங்காளி எங்கடா போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இன்னொருத்தனை கேட்குறான். அதுக்கு அந்தாலும் நானும் என்னுடைய பையனும் இந்த ஊர் வட்டியே போக போகிறோம். ஏன் பங்காளி உனக்கு இன்னும் புரியலையா? இந்த ஊர் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு, நாம இங்கேயே இருந்தா சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் இந்த பையனை காட்டும் போது அந்த பொண்ணுக்காக என்னத்தையும் ஆசை ஆசையா கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனா அங்க வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கா. இதை பார்த்தவன் உறைஞ்சு போறான். அப்போ அந்தாலும் வந்து ஏன்டா என் பொண்ணை அவ்வளோ ஈஸியாக தூக்கி கொடுத்துருவன்னு பார்த்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட பையன் அடே அநியாயமாக அவளை கொண்டுறியடான்னு சொல்லி கோவப்பட்டு இவனை தாக்க வந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்தவன் ஐயா எல்லாரும் ஓடி வாங்க என்னை காப்பாத்துங்க இவன் என்னுடைய பொண்ணை கொண்டுட்டு என்னை தாக்க வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான். இதை கேட்டு எல்லாரும் பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இந்த ஆளும் எழுந்து உங்களுக்கு இந்த ஊருடைய வழக்கம் நல்லா தெரியும்ல, அவனை ஓடி போய் பிடிங்கன்னு சொல்ல இவங்களும் வேறு வழி இல்லாமல் அவனை திருத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனும் நேராக அங்கிருந்து ஹீரோயின்கிட்ட ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ அவனை பார்த்து ஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவனை விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அங்க வந்த காவலாளிகள் இவன் பெரிய தப்பு பண்ணிருக்கான் நீ அதுல தலையிடாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அந்த இடத்துல கட்டி போடுறாங்க. இத ஹீரோயின் பார்த்துட்டு அடே நீ போய் சொல்லுதுரா அவன் அந்த பொண்ணை கட்டாயம் கொண்டு இருக்க மாட்டான், நீதாண்டா அந்த பையனை வேணும்னே மாட்டி விட பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நான் ரொம்ப இரக்கம் உள்ளவமா, சரி சரி அவனை சீக்கிரம் கட்டி போடுங்க நான் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கிட்ட வந்து இதை செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய கருவியை கொண்டு அவனுடைய மூளைக்குள்ள ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கான். இதனால அந்த பையனும் பாவம் துடுத்துடிச்சு அதே இடத்துல இருந்து போறான். இறுதியா ஒரு ரோஜா பூவுடைய இதழ கொண்டு தவறான எண்ணங்கள் கொண்ட அவனுடைய மூளை சுத்தம் செய்யப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பையனுடைய அப்பாவும் ஓடி வந்து அடே என் பையனை ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ஊருடைய தலைவர் கோவப்பட்டு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தானே தலைவன், உனக்கு இதுக்கெல்லாம் அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டிருந்தாலும் மக்களே இந்த ஆள் சொல்லக்கூடிய எதையும் கேட்காதீங்க, ஏன்னா நம்ம ஊருடைய துரோகி கூட இவனுடைய பொண்ணு பழகிட்டு இருக்கா. நீ மட்டும் ஒரு சரியான தலைவனா இருந்தா உன்னுடைய பொண்ணு கண்ணு முன்னாடியே அவனை கொல்லுன்னு சொல்றான். இதை கேட்டு அவரும் வேற வழி இல்லாம அதை செய்ய போகும்போது அட பாவீங்களா என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னா சொல்லி அந்த பையனுடைய அப்பா வந்துகிட்டு இருக்க. இந்த கேப்ல ஹீரோ அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் தாக்கிட்டு அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பையனுடைய அப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த லேடி தான், அவளை கொண்டுட்டா எல்லாம் சரியாயிடும் சொல்லி அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோவும் தன்னுடைய தங்கச்சி அங்கதான் இருக்கான் தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்தாலும் ஹீரோவை பார்த்து சுட்டுக்கிட்டே இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அடே நான் அதுக்கு வரலடா என் தங்கச்சியை தேடி வந்துக்கிறேன்டா, நீ முதல்ல உள்ள போடான்னு சொல்ல உள்ள போனதால் சுடுபட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கான். இத ஹீரோ பார்த்துட்டு ஐயோ இவன் அவனோட பெரிய பைத்தியமா இருக்கானே, எதுக்கு வம்பு இந்த பக்கமா ஒரு வழி இருக்குன்னு கீழே புகுந்து அது வழியா உள்ள போய்கிட்டு இருக்கான். அப்போ இந்த இடத்த நோக்கி இவங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க. அந்த சமயம் இவனுடைய ஃப்ரெண்ட் இது வரைக்கும் நீ தலைவனாந்தது போதும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்டா சரி போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்டா சொல்றான். இங்க ஹீரோவும் யாருக்கும் தெரியாம அது உள்ள போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள் அந்த லேடியோட வாய்க்குள்ள ஒரு புனலை வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கூழ் மாதிரி அரைச்சி அவ வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய காடு கொஞ்சம் கொஞ்சமா செழிப்பா மாறிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அங்கிருந்து நேரா வந்து தன்னுடைய தங்கச்சியோட பேரை சொல்லும் போது அவ உள்ளுக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கா. இவனும் இதை கேட்டு இருமா கத்தி மாட்டி விட்டுறத நான் உன்னை அவுத்து காப்பாத்துறேன், என்ன பயந்துட்டியா அண்ணன் உனக்காக வருவான்னு சொன்னால இங்க வந்துட்டேன் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க அந்த ஆள் வந்து இவன் தலையிலேயே ஓங்கி அடிக்கிறான். அதன் பிறகு அந்த பொண்ணை அங்கிருந்து கட்டி இழுத்துட்டு போறாங்க. இங்க ஹீரோ மறுபடியும் கண்ணு முடிக்கும் போது இவனை கொடூரமான முறையில கட்டி வச்சிருக்காங்க. அடுத்து அந்த ஆள் அவனையும் கொஞ்சம் கொஞ்சமா அரைக்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோடைய ஒரு கை நசுங்கி போக இவனும் தட்டு தடு மாதிரி அந்த ஆளுகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய கொக்கி எடுத்து அந்த ஆள் மேல மாட்டிட்டு எத்தனை பேரை கொண்டு இருப்ப உன்னுடைய முகத்தை கூட நான் பாக்கணும்னு ஆசைப்படல நீயும் செத்துப்போன்னு சொல்லி அந்த ஆள் கொள்றான். அதுக்கப்புறம் நேரா அந்த லேடி கிட்ட வந்து எல்லாத்துக்கும் நீதான காரணம் உன்னை கொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த லேடி அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இங்க பாரு கண்ணா நான் சொல்றத கீழே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த மூணு பேரும் இந்த காட்டுக்குள்ளே வந்தாங்க, அன்னைக்கு என்னை பார்த்த இவங்க என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தனித்துவத்தை கண்டுபிடிச்சாங்க, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பாறைகளில் சில ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது, இதனால இவங்க வலுக்கட்டாயமா எனக்கு ரத்தத்தை உணவாக கொடுத்தாங்க, கடைசியா என்னுடைய ரத்த பசியால இந்த ஊரை செழிப்பா மாறிச்சு, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன் ப்ளீஸ் எனக்காக இதுலேருந்து என்னை விடுதலை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை ஹீரோவை கேட்டுட்டு நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த லேடியை அங்கேயே கொளுத்தி விடுறான். அப்போ மறுபடியும் இந்த ஆளை காட்டும் போது இவன் அந்த ரெண்டு பெண்களையும் கூட்டிகிட்டு வந்து என்னம்மா உங்கள் அப்பா வந்து உன்னை காப்பாற்று வரன்னு கனவு கூட காணாத, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா
இந்த ஊருடைய கடவுளா உங்க அப்பா இருக்கான் பத்தியா, அந்த இடத்துக்கு நான் தான் வந்திருக்கணும். ஏன்னா முதல் முதல்ல அந்த லேடிக்கு சாப்பாடு கொடுத்ததே நான் தான். ஆனா இன்னைக்கு ஒரு பிச்சைக்கார மாதிரி அவன் பின்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு எல்லாமே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த வீட்டை எரிச்சுட்டு அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த லேடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கதால இந்த ஊரும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ அங்க இருக்கக்கூடிய ஒரு லேடி கிட்ட வந்து என்னுடைய தங்கச்சியை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த லேடி, அந்த ஆளு சர்ச்சுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிருக்கான்னு சொல்ல நேரா உள்ள ஓடி வந்த ஹீரோ அந்த ஆளு கிட்ட பலமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆளும் ஒரு கத்தி எடுத்து இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லி அவன் வயிற்றுலயே குத்திக்கிட்டு இருக்க, அதன் பிறகு அந்த கத்தி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோடைய கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோடைய தங்கச்சி அந்த கண்ணை எடுத்து அவனை சுட பாக்குறா. இதை பார்த்த ஹீரோயின், தப்பு பண்ணாதடி, அதை என் கிட்ட கொடுன்னு சொல்லி அந்த விலங்கை சுட்டுட்டு அதன் பிறகு நேரா ஓடி போய் அந்த ஆளை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் கூட சேர்ந்து அந்த ஆளை பலமா குத்தி கிழிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து மூணு பேரும் ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோவால ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியல. உடனே அவன், ப்ளீஸ் நீ இங்கிருந்து போயிடு, உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இங்கிருந்து போய் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினை ஓடி வந்து அந்த பொண்ணை குடிக்கிட்டு போகிறா. பாவம் ஹீரோ, அடைச்ச எல்லாம் போயிட்டாங்களா, நம்ம மட்டும் இங்கே தனியாக இருக்குமோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரம் அந்த ஊருடைய தலைவர் இவனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க இவன் அப்போ தரையில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் இவனுடைய ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த லேடிக்கு ரத்தமோ இல்லை மாமிசமோ தேவை கிடையாது, அது இங்கே இருக்கக்கூடிய அந்த நிலங்களுக்கு தான் தேவை. அதனால அந்த லேடியை ஒரு கருவியாக மட்டும் உபயோகப்படுத்தியிருக்கு. இப்போ அவள் இறந்த பிறகு ஹீரோவை இதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையை இதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.